Dear students, today we are going to see the 4th standard English first lesson, the trick robot. Robot abdina உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரோபோட்டுங்கிறது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு இயந்திரம். மனிதர்கள் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின். அதில் என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற போல நம் மனிதர்களுடைய ஆர்டர்ஸ் என்ன, நம்ம என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை ரிசீவ் பண்ணி நமக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுக்கும். அதான் ரோபோட். சரி, இங்கே ட்ரிக் ரோபோட் அப்படின்னு சொல்லி இங்கே பாடத்தில் கொடுத்தேன். ட்ரிக் ரோபோட் அப்படின்னா, ட்ரிக் அப்படின்னா என்னென்னா ஒரு தந்திரமான அல்லது ஷார்ட்கட் இந்த மாதிரி மீனிங்கில் சொல்லலாம். சரி, ட்ரிக் ரோபோட்னா ஒரு தந்திரமான ரோபோட் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரி, இந்த பாடத்தில் ட்ரிக் ரோபோட் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விக்கி வாஸ் ஏ லேசி பாய். விக்கின்ற ரொம்ப லேசி பாய். விக்கி யார் சொல்கிறாங்க, ரொம்ப லேசி பாய். லேசின்னு என்னது, ரொம்ப சோம்பேறித்தனமான அப்படின்றவன். சோம்பேறித்தனமானனா அவனுடைய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. ஒரு பொருளை எடுத்தோன்னா எடுத்த இடத்துல அப் வைக்கிறது இல்லை, அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனமான பையன். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம். ஹி நெவர், நெவர்னா என்ன, இல்லைன்னு அர்த்தம். என்னது, டிட் செய்வதில்லை. என்ன, நெவர் டிட்னா செய்வதில்லை. என்னது, ஹிஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம், அவனுடைய ஹோம் ஒர்க்கை டைமுக்கு செய்கிறதில்லை. அடுத்தது பாருங்க, ஹீ நெவர் கெப்ட் ஹிஸ் திங்ஸ் பேக் இன் த ரைட் பிளேஸ். ஹீ நெவர் என்ன செய்கிறதில்ல, கெப்ட் வைக்கிறதில்ல. ஹீ நெவர் கெப்ட்னா வைக்கிறதில்ல. என்னது, ஹிஸ் திங்ஸ் பேக் ஆன் த ரைட் பிளேஸ், எங்கே எடுத்தானோ அங்கே கொண்டு போய் திருப்பியும் அவன் அந்த பொருள்களை வைக்கிறதில்ல. அடுத்தது பாரு, ஹீ பிளீடட் டு ஹிஸ் ஃபாதர் டு பை ஹிம் ஏ ரோபோட் டு டூ ஹிஸ் ஒர்க். அவங்க அப்பாட்ட என்ன கேட்குறான், ரெக்வஸ்ட் பண்ணுறான். ப்ளீடட்னா ரெக்வஸ்டட்னு அர்த்தம். கேட்குறான் டு ஹிஸ் ஃபாதர், என்ன கே அப்பாக்கிட்ட என்ன கேட்குறான், டு பை ஹிம் ஏ ரோபோட், எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்க. டு டூ ஹிஸ் ஒர்க், என்னுடைய ஒர்க்கு, என்னுடைய வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். விக்கி ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். ஆனால் விக்கி ஃபாதர் என்ன நினைக்கிறாரு, வாண்டட் விரும்புகிறாரு, என்ன விரும்புகிறாரு, ஹி பிகம் அன் ஆக்டிவ் பாய். பிகம் பிகம்னா என்ன, மாறுறது, ஆகுதல், என்ன மாறணும்னு ஆகணும்னு நினைக்கிறாரு, ஒரு ஆக்டிவ் பாயாக ஆகணும் பையன் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோனா எனவேன்னு அர்த்தம். ஹீ பாட் ஹிம் ஏ ட்ரிக் ரோபோட். ஹீ பாட்னா என்ன, பாட்னா வாங்குறது, பைனா ப்ரெசன்ட் டென்ஸில் வாங்குறதுன்னு சொல்லுவோம், பாட்னா பாஸ்ட் டென்ஸ். ஹீ பாட், அவர் வாங்கினார். என்னது, ஹிம், அவனுக்கு அவனுக்காக என்ன வாங்கினார், ஏர் ட்ரிக் ரோபோட், ஒரு ட்ரிக் ரோபோட்டை வாங்கிட்டு வந்துட்டார். விக்கி டிட் நாட் நோ, விக்கி இது தெரியாது. விக்கி டிட் நாட் நோ, நோனா தெரியும், டிட் நாட் நோனா தெரியாது. என்ன தெரியாது, தட் இட் வாஸ் ஏ ட்ரிக் ரோபோட், அது ஒரு ட்ரிக் ரோபோட் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஹி வாஸ் கிளாட் டு ஹாவ் ஏ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஹி வாஸ் கிளாடு, கிளாடுன்னு நான் மகிழ்ச்சியாக இருந்தான். டு ஹாவ் ஏ ரோபோட், ரோபோட் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்தது, அவனுக்கு வந்தது கிடைச்சதை வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தான். டு டூ ஆல் ஹிஸ், அவனுடைய எல்லா ஒர்க்கும் செய்து செய்ய போகுது அப்படின்ட்டு. நமக்கு அப்பா ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போமா இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். சரி, இப்போ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறார் பாருங்க, டிவிக்கீடு, விக்கி ஐ ஹாவ் பாட் யூ ஏ ரோபோட், திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க், என்ஜாய் அப்படிங்கிறார். விக்கி ஐ ஹாவ் பாட் யூ ஏ ரோபோட், உனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுத்துட்டேன், திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட், இந்த அறிவான இன்டெலிஜென்ட்னா ரொம்ப புத்திசாலியான ரோபோட்டு வில் டூ ஆல் யுவர் ஒர்க், உன்னுடைய எல்லா ஒர்க்கும் செஞ்சு கொடுக்கும், என்ஜாய் அப்படிங்கிறாரு. அடுத்தது பாருங்கள், விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட். விக்கி வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான், ரொம்ப ஆர்வமாக அதை டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட், அவனுடைய புது ரோபோட்டை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக இருந்தான். அதை என்ன பாருங்க, விக்கி சொல்கிறான் ரோபோட்டுக்கிட்ட, ஐ எம் ஹங்க்ரி, குக் சம் சேலட் ஃபார் மீ அப்படிங்க. ஐ எம் ஹங்க்ரி, நான் ரொம்ப பசியாக இருக்கேன், குக் சம் சேலட். சேலட்னா என்னது, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃப்ரூட்ஸு காய்கறி எல்லாமே பச்சையாக போட்டு சேலட் செய்வாங்க, போட்டு நல்லா ஒரு இதில் அடித்து மிக்சியில் அடித்து ஒரு பழச்சாறு இல்லாமல் அப்படியே இது ஜூஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பேர் தான் சேலட் அப்படிங்கிறது. அதை வந்து கேட்குறான், அதுக்கு என்ன சொல்லுது, I do not eat salad, so I cannot make the salad. நான் சேலட் சாப்பிட்றதில்ல, அதனால்
ஐ கெனாட் மேக் த சேலட், என்னால் சேலட் செய்ய முடியாது அப்படின்ச்சு. கேன்னா முடியும், கெனாட்னா முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி, அடுத்தது அடுத்து என்ன சொல்கிறான் இங்கே பாருங்க. வாட், யூ ஆர் ஏ ரோபோட், யூ கெனாட் ரெஃப்யூஸ் மீ, கிளீன் மை ரூம் நவ் அப்படிங்குது. வாட், என்னது அப்படிங்கிறான். அது சொன்ன முடியாதுன்னு சொல்லிடுச்சு இல்லையா, அதனால் சொல்லிட்டு என்னங்கிறான், யூ ஆர் ஏ ரோபோட், நீ ஒரு ரோபோட்டு, யூ கெனாட் ரெஃப்யூஸ் மீ, என்னைய மறுக்க முடியாது, நான் சொல்கிறத ரெஃப்யூஸ்னால் மறுத்தல், கெனாட் ரெஃப்யூஸ்னால் மறுக்க முடியாது, கிளீன் மை ரூம் நவ், என்னுடைய ரூம் அப்போ கிளீன் பண்ண அப்படிங்குது. அதுக்கு ரோபோட் சொல்லுது பாருங்கள், டு யூ வாண்ட் மீ ஸ்ட்ரெயின் மை பேக், ஐ கெனாட் டூ தட், என்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண சொல்கிறியா, நான் செய்ய முடியாது அப்படிங்கிறோம். என்னை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணது என்ன, என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறியா, நான் ஸ்ட்ரெயின் பண்ண என்னால் செய்ய முடியாது அப்படிங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், ரியலி ஐ கனாட் பிலீவ் திஸ், அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன், ரியலி உண்மையாவா, உண்மையாகவே ஐ கெனாட் பிலீவ் திஸ், என்னால் இது நம்பவும் முடியல, ஏன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டேங்குது, இல்லை இவன் சொல்கிற வேலை ரெண்டு வேலை செஞ்சால் எதுவுமே செய்யலை, அதனால் ஐ கெனாட் பிலீவ் திஸ், என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறோம். அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன், அட்லீஸ்ட் என் ஃபோனையாவது சார்ஜ் போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப், ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ் அப்படிங்க. உடனே என்ன இது ரோபோ, ஏன் நீயே செய்யக்கூடாது, ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப், அதை நீயே ஏன் செஞ்சிக்கூடாது, ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ், நான் கூட கால்ஸ் பண்ணணும், நானும் ஐ மஸ்ட், நான் கொஞ்சம் ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹோ ஐ ஹாவ் எ ஹெட் ஏக் நவ், கெட் மீ கப் ஆஃப் டீ, ஹாட் டீ, கப் ஆஃப் ஹாட் டீ, ஹோ அப்படிங்கிறோம். என்ன சொல்கிறான், தலைவலி, ஐ ஹாவ் எ ஹெட் ஏக் நவ், எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, கெட் மீ எ கப் ஆஃப் ஹாட் டீ, எனக்கு சூடாக ஒரு கப்பு டீ போட்டு வா, டீ கொண்டுட்டு வா அப்படிங்கிறோம். அதுக்கு ரோபோ பாருங்க கீழே விழுந்துருச்சு, ரோபோ கீழே விழுந்து என்ன சொல்லுது, மை பேட்டரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ, ஃபஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி, மை பேட்டரி இஸ் ட்ரைனிங், ட்ரெயின் ஆயிடுச்சு, என்னுடைய பேட்டரி என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் அப்படின்னா காலி ஆகிறது, நம்ம ட்ரெயின் ட்ரைனேஜ்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, வீட்டில் இருக்கிற கழிவுகள் வெளியேற ட்ரைனேஜ் அப்படிங்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி ட்ரெயின் அப்படின்னா காலி ஆகிறது வெளியேறுதல். அப்போ என்ன ஆயிடுச்சு, பேட்டரி ட்ரைனிங் ஆயிடுச்சு, பேட்டரி ட்ரைனிங் ஆகிட்டுருக்கு பை லிசனிங், உன்னுடைய உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறனால பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா ரோபோக்கு வந்து இப்போ காதுனா என்னது, அது வந்து மைக்கு தான் அதனுடைய காது, ஸ்பீக்கர் தான் அதனுடைய வாய், அது கேமரா தான் அதனுடைய கண், அது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, கண்ணுக்கு நேராக கேமரா செட் பண்ணியிருப்பாங்க, காதுக்கு நேராக மைக்கு, வாய்க்கு நேராக ஸ்பீக்கர் செட் பண்ணியிருப்பாங்க, அது அது மாதிரி தான் ரோபோ செட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இப்போ என்னாச்சு, கேட்க கேட்க இது என்ன, இது மைக் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா, ட்ரெயின் ஆயிடுச்சு, ஃபஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி, என்னுடைய பேட்டரி ஃபஸ்ட்டு சார்ஜ் போடு அப்படிங்குது, கீழே படுத்துருச்சு. அடுத்தது என்ன சொல்கிறான், எந்திரிச்சு, ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ ஏ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் ரிலாக்ஸ் அப்படிங்குது. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், எனக்கு ஒரு சாங் ப்ளே பண்ண விளையாடலாம் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறது, ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, உன்னால் நானே ரொம்ப டயர்டாயிட்டேன், ப்ளே மீ ஏ ப்ளசன்ட் சாங், எனக்கு ஒரு சாங் பாடு அப்படிங்குது. அதுக்கு ரோபோட் என்ன சொல்லுது பாரு படுத்துக்கிட்டு, தட்ஸ் எ கிரேட் ஐடியா, ஒய் டோன்ட் யூ ப்ளே மீ ஒன், என்ன நீ இது நல்ல ஐடியா தான், கிரேட் ஐடியா, ஏன் நீ எனக்கு ஒன்று பாடக்கூடாது அப்படின்னு கேட்குது. இப்போ எங்கே இன்னங்க என்ன சொல்கிறாங்க, திங்க் பண்ண சொல்கிறாங்க உங்களைய, டு யூ திங்க் இட் இஸ் ஏ குட் ரோபோட், இது வந்து குட் ரோபோட்டா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்குறாங்க, இது குட் ரோபோட்டா, சரி இல்லை தானே, சரி எதனால் அதுங்க அப்பா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாரு, இவனுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உங்கள் அப்பா இந்த மாதிரி ரோபோட்டை வாங்கி கொடுத்துட்டாரு. சரி இப்போ அடுத்து என்னன்னு பார்க்கலாம், ஹோ நோ டாட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், ஐ எம் டோட்டலி யூஸ்லெஸ், இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படிங்கிறான். ஹோ டாட் ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இட் இஸ் டோட்லி யூஸ்லெஸ்ங்கிறான். என்ன சொல்கிறான், ஓ அப்பா இது ப்ளீஸ் இந்த செல்ஸ் பண்ணிடுங்க, செல்லுனா விற்றுருங்க, இட்ஸ் டோட்டலி யூஸ்லெஸ், இது வந்து சுத்தமாகவே எனக்கு பயன் இல்லை, யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு சொல்லுது ரோபோ என்ன சொல்லுது பாருங்கள், எஸ் திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு ஆன் ஆக்டிவ் மாஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் இ லேசி பீப்புள் அப்படிங்குது. எஸ் ஆமாம், இன் திஸ் டைம் இந்த தடவை செல்மி என்னை வந்து எங்கள் ஆக்டிவ் மாஸ்டர், நல்லா ஆக்டிவாக இருக்கிறவங்ககிட்ட விற்றுருங்க. மாஸ்டர்னா யார், அந்த ரோபோவுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க தான் மாஸ்டர், அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் என்னை வந்து ஆக்டிவ் மாஸ்டர்கிட்ட விற்றுருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் ஏ லேசி பீப்புள், சோம்பேறியான மக்களுக்கு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுது, எனக்கு வேலை செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லிடுச்சு. அது பாருங்கள் விக்கி என்ன சொல்கிறான்னு பாருங்கள்,
Really, is that why you did not help me? உண்மையாவா? அதனால தான் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ரோபோ கேட்குறான். அடுத்தது என்ன சொல்கிறான் அப்படி கேட்டு, நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். இனிமேல் எனக்கு எந்த ரோபோவும் தேவையில்லை, என்னுடைய எல்லா வேலையும் நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அவ்வளோதான். இந்த பாடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம யாரும் லேசியாக இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை எல்லாமே நம்மளே செஞ்சுக்கணும். எந்த பொருள் எடுத்தாலும் எடுத்த இடத்துல வச்சிடணும். இதுதான் இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஆல்.